ஒரு ரேர் வானியல் நிகழ்வு பார்த்திங்கன்னா நடக்கப்போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சொல்லலான்னா, 50,000 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசி காமெட் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்த்தை வந்து கிராஸ் பண்ண போகுது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்திங்கன்னா, அந்த காமெட்டை நம்மளால் பார்த்திங்கன்னா வெறும் கண்ணாலே பார்க்க முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார் கேசஸ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்டு இதுக்கான ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, ஆஸ்ட்ரோனாமர்ஸ், அதெல்லாம் அவங்க எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த காமெட்டை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன், 50,000 வருஷம் கழித்து வரக்கூடிய இந்த காமெட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், எப்போ வருது, எங்கே, எப்படி வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காமெட்டை பார்த்திங்கன்னா இப்போ வந்து விட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்நாளில் வந்து மனித இல்லை மனித இடம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் 50,000 வருஷம் கழித்து இருக்குமாங்கிறதே வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா இந்த காமெட்டை பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்குறத வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தவற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற வந்து ஒரு ஃபேக்டும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இந்த வானியல் நிகழ்வு பார்த்திங்கன்னா எல்லா ரேடியோலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டுருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பாக்கெட் வீடியோஸ். வாங்க வீடியோ கூட போவோம். காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 50,000 வருஷம் கழித்து வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன்ப்பா. இந்த காம்பவுண்டோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா C2022E3ZTF அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு காமெட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் 2022 பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஆஸ்ட்ரோனமர்ஸ்லாம் டிஸ்கவர் பண்ணுறாங்க. என்னப்பா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரேஞ்சாக வந்து ஜூபிட்டர் பக்கமே சுற்றிட்டுருக்கு, அதோட வந்து ட்ரெஜெக்டரி அந்த பாத்தெல்லாம் சொல்லுவாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் நட்சத்திரம் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. காமெட் வால் நட்சத்திரம் ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு க்ரீன் டெய்லை கொண்டு வந்து காமெட் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் பண்ணி வைக்கிறாங்க. இதோட வந்து பார்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்தது, 50,000 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் பார்த்திங்கன்னா இது வந்து எர்த்தை வந்து கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறது. இட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த காமெட்டை வந்து எப்போ வந்து மனிதகுலம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த 50,000 வருஷத்துக்கு இருக்க முன்னாடி ஸ்டோனேஜில் இருக்கக்கூடிய மனுஷங்க இருப்பாங்களே, ஹோமோ சேபியன்ஸ், நியாண்டர்தால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனுஷங்களால தான் இந்த காமெட்டை வந்து பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா காமெட்லாம் வருதுன்னா ஒரு மூட நம்பிக்கை வந்து இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்மளோட அந்த வரலாற்றில் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா காமெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வால் கொண்ட காமெட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு அச்சமாக தான் வந்து பார்ப்பாங்க. ஏதோ ஸ்கையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பந்து வந்து எர்த்தை வந்து மோதப்போகுது, உலகம் வந்து அழியும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்பிக்கைகளும் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக தவிக்கிறாங்க. காமெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மேலே இந்த பார்த்திங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா, அதுதான் பார்த்திங்கன்னா காமெட் அப்படிங்கிறது வந்து இதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இது இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீண்ட வந்து ஒரு க்ரீன் டெய்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காமெட்டு நம்மளால் பார்த்திங்கன்னா February 1, 2 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நைட் ஸ்கையில் நம்மளால் பார்த்திங்கன்னா வெறும் கண்ணாகலே இந்த காமெட் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி வேறு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2022 காணப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து எந்த ஒரு இந்த ஸ்டார் கிரேசஸ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் பார்த்திங்கன்னா எந்த ரீஜனில் வந்து இதை வந்து காணப்படுதுன்னா கொரோரியோ போரியாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்தர்ன் எமிஸ்பியரில் ஒரு நார்தர்ன் பிரைட் ஸ்டார்னு ஒன்று இருக்கும், அந்த ஒரு ரீஜனில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காமெட்டை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா January 12 அப்போ இந்த சன்னுக்கும் இந்த காமெட்டுக்கும் பார்த்திங்கன்னா மிக வந்து க்ளோஸாக வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணி அதை கடந்து வந்துட்டுருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் 31, நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த காமெட் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோட அந்த ரீஜனில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நான் 1 and 2 நைட் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா February 1, February 2 நைட் ஸ்கேலில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா February 1 நைட் ஸ்கேலில் நார்தர்ன் எமிஸ்பியர் நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் உங்களால் வந்து நேக்கடையால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த காமெட்டை வந்து பார்க்கணுன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பைனாகுலரோ இல்லை டெலஸ்கோப்போ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. இது மாதிரி பார்த்திங்கன்னா லைட் பொல்யூஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட் பொல்யூஷன்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த க்ளவுடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரை நோக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமெட் பார்த்திங்கன்னா வெறும் கண்ணால் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வாழக்கூடிய அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க
நம்மளோட வெறுங்கணாவை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து வெப்சைட்ஸ்லாம் கொடுக்குறேன், கீழே வந்து வெப்சைட்ஸு அந்த லிங்க்லாம் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் செக்இன் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் வந்து பார்க்கணும்னு ஆசையாக இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் லைவாகவே வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே வந்து இந்த காமெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் போய் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த காமெட்டை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன். இந்த காமெட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வால் நட்சத்திரமாக தான் வந்து பார்க்கணும். காமெட்னு சொல்லிட்டுருக்கேன், இதை பார்த்திங்கன்னா ஒரு வால் நட்சத்திரம், அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வால் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் கலரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா வால் நட்சத்திர சயின்டிஸ்டோட ஒப்பீனியன் படி பார்த்திங்கன்னா ரெண்டு டெய்ல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டெய்ல், அதேமாதிரி பார்த்திங்கன்னா அயன் டெய்ல் அப்படிங்கிறது வந்து, இது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்கக்கூடிய டெய்லுக்கும் அயன் டெய்லுக்கும் பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அயன் டெய்ல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லோயிஷாக வந்து மின்னக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது. இந்த காமெட்லாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா நம்ம சோலார் சிஸ்டம்லேயே பார்த்திங்கன்னா ஓட் க்ளவுட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிக இந்த சோலார் சிஸ்டம்லேயே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆன அந்த பழைய இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா பழைய பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டமில் ஃபார்ம் எவ்வளோ எப்போ வந்து சன் ஃபார்ம் ஆச்சோ அதை அதை சுற்றிட்டு இருந்த இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த காமெட்ஸு அந்த ஆப்ஜெக்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஓட் க்ளவுட் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டான டஸ்டான ரீஜன்ஸ்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸு காமெட்ஸ்லாம் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மூலமாக பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் மூலமாக சயின்டிஸ்ட்லாம் பார்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து சொல்லுவாங்க. இது இந்த காமெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சன்னுக்கு வந்து இணையாக வரும்போது அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் உருகி தான் பார்த்திங்கன்னா அதோடய டஸ்டான மிகப்பெரிய டெய்ல்ஸ் நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டெய்லை வந்து உருவாக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா எப்பவுமே இருக்கக்கூடிய ஃபேக்டர். அந்த காலத்து மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா காமெட்டை பார்த்து வந்து பயப்படுவாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சயின்டிஸ்ட்டு கம்யூனிட்டியில் சயின்ஸ் வளர வளர இந்த ஒரு வானியல் நிகழ்வு பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இந்த காமெட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து ஒரு அரிதிரும் அரிதான நிகழ்வு தான் இந்த காமெட்டை வந்து பார்க்கப்படுது. இந்த காமெட்டுக்கான நேம் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், ஏன்னா வந்து இதோட பேரே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது. காமெட்லாம் பார்த்திங்கன்னா நேம் வைக்கிறதுலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா C2022, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து E3ZTF அப்படிங்கிறது தான் இதோட நேம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் 2022ங்கிறது பார்த்திங்கன்னா 2022 அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த காமெட் வந்து கண்டுபிடிச்சனால 2022 வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த இன் இருக்குல்ல, இந்த இஎல் லெட்டர் வந்து எது வந்து குறிக்குதுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரானமியில் ஒரு ஆஃப் மந்த், இப்போ ஒரு மந்தில் பாதியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஏன் கொடுப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து இதனால் வந்திருக்கிறதுனால ஈன் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச்ல 2ஆம் தேதி 2022 தான் பார்த்திங்கன்னா இந்த காமெட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஜூப்பிட்டர்கிட்ட, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இ லெட்டர் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசட்டிஎஃப் அது வந்து எது வந்து குறிக்குதுன்னா சுவிட்ச் டிரான்சிடியன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் இந்த வந்து காமெட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராக வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. இந்த காமெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50,000 வருஷம் கழித்து வந்து வரக்கூடிய ஒரு காமெட்டாக இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேசஸ் அவங்களாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து நிகழ்வு வந்து பார்க்கப்படுது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பானியலில் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காமெட்டை வந்து பார்த்திங்கன்னா உச்சு நோக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. எதனாலனா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த காமெட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த காமெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனாக இருக்கலாம், ஏர் அது மாதிரி பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அந்த ஐசி மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா இதனால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் கம்யூனிட்டியில் என்ன வந்து நம்புகிறாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழங்கால சோலார் சிஸ்டமோட அந்த ஃபார்மேஷனில் பார்த்திங்கன்னா இருந்த ஒரு மெட்டீரியல் தான் இந்த காமெட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காமெட்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது நம்மளோட சோலார் சிஸ்டம் உருவான அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்தது நிகழ்வுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது மூலம் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து பர்ஃபெக்டான இமேஜாக வந்து கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டெடி ஸ்டில்லாக பார்த்திங்கன்னா உங்களோட கேமரா வச்சு 30 செகண்டாக நார்தன் எம்பிஸ்பியர் ஓகே நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களால் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஸ்டார் கேசஸ்க்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த காமர்ஸ் February 10 கிட்ட பார்த்திங்கன்னா மார்ஸ் இருக்குல்ல, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மார்ஸ் இருக்குல்ல, அதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணும்போது அதை அப்போ பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். இந்த மார்ஸை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார் கேசஸால் பார்த்திங்கன்னா இதை வந்து அருமையான ஃபோட்டோஸ் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக அரிதான ஒரு எப்படி சொல்கிறது வானியல் நிகழ்வு, அதனால் பார்த்திங்கன்னா
இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இங்கே எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும், இந்தியாவிலும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா லைட் பொல்யூஷன் இல்லாத அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் கல்லானாலே உங்களால் பார்த்திங்கன்னா இந்த காமெட்டை வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது. காமெட்டை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா காமெட்லாம் வந்ததுன்னா ஏதாவது வந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்படும், ஏதாவது மனித குலத்துக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறது வந்து பயந்துட்டுருக்காங்க. வெகு சில மக்கள்லாம் என்ன நம்புகிறாங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காமெட்லாம் வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்டாரை நோக்கி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நம்ம நான் ஒரு ஆசையை வந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அதை பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கிற நம்பக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து எதுவான ஒரு எது எந்த கேட்டகரியில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த காமெட்டை வந்து கண்டிப்பாக வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப வந்து ரேரான இது. இது போல் வந்து ஸ்பேஸ் பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக்இன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போல் பார்த்தீங்கன்னா பல ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்வு பார்த்திங்கன்னா பாக்கெட் வீடியோஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்காக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வீடியோஸோடு இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரிதான நிகழ்வு நடக்கும்போது கண்டிப்பாக வந்து பாக்கெட் வீடியோஸில் அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது வந்து புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக்கும் பண்ணலாம் இந்த வீடியோக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.